நாட்டை திராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை சரி செய்து தராவிட்டால் புதுச்சேரி விடுதலை நாளை புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கை. காரைக்காலில் வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், குடியிருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் கிராமங்களிலும் தார் சாலை வசதி இல்லாமல் தினந்தினம் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். தார் சாலை மட்டுமல்ல, மின் வசதி, நல்ல குடிநீர். மானாமட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா குடிநீரே வந்து சிவப்பு கலராக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் வளத்தாமங்க பகுதியில் நம்ம சொல்ல போனால் மின் வசதியே கிடையாது. இது போன்ற ஒரு வாழ்வாதார மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அவலமான நிலை. ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்கப்படுகின்ற நிதியை அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். இன்றைக்கி பொருளாதார ரீதியில் கூட எங்களுக்கு எதுவுமே செய்கிறது கூட கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக இதை இந்த பல்வேறு கோரிக்கைகளை காரைக்கால் பகுதி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அந்த கோரிக்கையை தான் இதை வலியுறுத்தி நாங்கள் வந்து மத்திய அரசு கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இந்த அரசு ஆவணங்களாக எரிப்பதாக நமது தொகுதி செயலர் விடுதலைக்கணல் அவர்களுடைய தொகுதி சார்பாக முடிவெடுத்தாங்க. அதை நாம் வேண்டாம், நம்ம வந்து ஆட்சியரை பார்த்து சந்தித்து நம்மளுடைய கோரிக்கையை கொடுப்போம், ஆட்சியர் நிறைவேற்றாத பட்சத்தில் நாம் அதை வந்து அந்த போராட்டத்தை எடுக்கலாம்னு சொன்னால் ஆட்சியரும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லா மனுக்களும் கொடுத்துருக்குறோம், வாங்கி அதை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு 10 நாள் அவருக்குள்ள நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நாங்கள் அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக காரைக்கால் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.